முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூரில் பெற்ற தந்தையை மகன் கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பெரம்பலூரின் பிரபல தொழிலதிபர் குழந்தைவேலு மீது மகன் சக்திவேல் கொடூரமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருந்தது. குத்துச்சண்டை வீரர் போல தந்தை முகத்தில் அரக்கத்தனமாக குத்துவிட்ட மகன், அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகியிருந்தது. மகனின் கொடூர தாக்குதலால் இரத்த வெள்ளத்தில் தந்தை துடிதுடித்த காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்தன. வணக்கம். பெரம்பலூர் அருகே ரைஸ் மில் உரிமையாளர் குழந்தை வேலு என்பவரை வந்து அவர் பெற்ற மகன் அதாவது சக்திவேல் வந்து அவரை கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளானது தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்ற மகனே தந்தையை கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. பெரம்பலூர் அருகே கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ரைஸ் மில் உரிமையாளர் வந்து குழந்தை வேல் இவர் வந்து வெளியே வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த பொழுது அவரது மகன் சக்திவேல் தன்னுடைய தகப்பன் என்றும் கூட பார்க்காமல் சரமாரியாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமானது கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நடந்தது. இந்த தாக்குதலானது கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நடந்த நிலையில் தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்த அவரது தந்தை வந்து கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி வீட்டில் வந்து உயிரிழந்தார். தொடர்ந்து அந்த மகன் சக்திவேல் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த சிசிடிவி காட்சிகளானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பெரம்பலூரில் பெற்ற தந்தையை தந்தை என்றும் பாராமல் மகன் கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த வீடியோவானது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் வீட்டிற்கு வெளியே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை வேலு மீது அவரது மகன் கொடூரமான தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறார். குத்துச்சண்டை போல் தந்தையினுடைய முகத்தில் அரக்கத்தனமாக குத்துவிட்ட மகன் வந்து சக்திவேல் தொடர்ந்து தனது கால்கள் மூலம் முகத்தில் எட்டி உதைத்து ரத்தம் வர வர கொடுமையாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது பார்ப்போருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. அவர் வந்து அந்த அந்த வலி பொறுக்க முடியாமல் முகத்தில் ரத்தம் வழிந்தபடி அவர் வந்து நிலைகுலைந்து சரிவதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பார்த்த அருகில் இருந்தவரும் அவரினுடைய மனைவியும் ஓடி வந்து அவரை தேற்றக்கூடிய அந்த காட்சியும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இது வந்து பார்ப்போருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. பெற்ற தந்தை என்றும் கூட பாராமல் மகனே வந்து இவ்வாறு செய்வது வந்து பெரும் பார்ப்போருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலை தொடர்ந்து அவர் வந்து கடந்த 17ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்த நிலையில் ஏப்ரல் 17ஆம் தேதி குழந்தை வேலு வந்து வீட்டில் வந்து மரணம் அடைந்தார். இதற்கிடையே தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி அவருடைய மகன் சக்திவேல் மீது 5 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் மகன் சக்திவேலின் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் நீதிமன்ற காவலிலும் கூட அடைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க இந்த சிசிடிவியை பார்க்கும் பொழுது இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பெற்ற தந்தையே வந்து மகன் கொடூரமாக தாக்கக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்கு வந்து பெரும் அதிர்ச்சியாகவும் பார்ப்போருக்கு வந்து பெரும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் வந்து இருக்கிறது. கௌதமி, சம்பவம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.